ஹாய் ஃபுடீஸ், வெல்கம் டு ஜேபி ஹோம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் சூப்பராக சுவையான கொத்தவரங்காய் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 100 கிராம் கொத்தவரங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேனில் கொத்தவரங்காய், வெட்டின கொத்தவரங்காவை போட்டு கொஞ்சம் கல்லுப்பு, 2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸி செய்கிறதும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு, இது அப்படியே தண்ணியை வடித்து நம்ம எடுத்துக்கலாம். மசாலா அரைக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் குருமிளகு, அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 தக்காளி பொடி பொடியாக வெட்டிக்கோங்க, 1 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நீட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட் வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற நம்ம தேவையில்லை, சும்மா நீங்கள் அப்படியே அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். கெட்டியாக நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் கடலெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு ஹெல்த்தியும் கூட. 1 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. அது கடலெண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு மீடியம் சைஸில் அதை பொடியாக நறுக்கி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வெங்காயம் வேகும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ குயிக்காக குக் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் முதலே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம மசாலா அரைக்கும் போது கூட நீங்கள் அது கூட இஞ்சி பூண்டு கூட போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ஆனியன் கொஞ்சம் குக்கான ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா அந்த மசாலா வந்து நல்லா அந்த ஆயிலே குக் ஆகணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் ஆகணும். வேணால் கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் டக்குன்னு அடங்கிடும், நல்லா குயிக்காக குக்கும் ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் வந்து விடுற ஸ்டேஜ் வரும். அந்த எண்ணெய் கக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அதில் நம்ம போட்டுடலாம். இதை போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ காய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ரொம்ப நேரம் இது வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் அந்த மசாலாவில் கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருந்தால் போதும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். உங்களுக்கு சால்ட்டு மட்டும் எப்படி வேணுமோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி ரெடி. இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு.